நாலாவது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, பொதுவா இங்க வந்து பிரம்ம வித்தியைகள் இருக்கு. இந்த பிரம்ம வித்தியைகள்ல உபசம்ஹாரம் அனுபசம்ஹாரம், அதாவது வித்யா பேதம், வித்யா ஐக்கியம், இது சொல்றதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா, குணங்களுடைய இயக்கா இவ்வளவு குணங்கள், இந்த வித்தியால இவ்வளவு, அந்த வித்தியால இவ்வளவு அப்படின்னு சொல்றதுதான் இங்க சூத்திரக்காரருடைய திருவள்ளம் அப்படின்ட்டு அதை பார்த்துக்கோம். ரெண்டு ஸ்லோகத்துக்கு சொல்லிட்டார். அப்போ சூரபக்ஷி அழகா ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான், சஸ்கிருத நியாயம்னு நம்ம பார்த்துருக்கோம். சஸ்கிருத நியாயம்ன்றது முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல முதல் அதிகாரம் சர்வத்திர பிரசித்தி இருக்கிறோம், சாண்டியன் பேரு அதுல வந்திருக்கு. உபாசனம் இந்த லோகத்துல எப்படி இவன் உபாசனம் பண்ணுபவனாக இருக்கிறானோ அப்படியாகவே அங்கும் போய் அடையிறான். அதாவது என்ன அர்த்தம், இங்க எப்படி உபாசனம் பண்ணுவானோ அப்படியே உபாசியமான பிரம்மத்தை அங்க அடையிறான் அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன, விரோதனை பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், அதுக்கு சித்தாந்தி என்ன சொல்ற அப்படின்னு இருக்கு. இங்க பத்து குணங்களை வச்சு நம்ம உபாசனம் பண்றோம். பத்து குணங்களை வச்சு உபாசனம் பண்ணினவனாக்கா அங்க போனாக்கா அந்த பத்து குணங்கள் தான் உபாசனத்துல வரும் அப்படின்னு அப்படின்னு சத்துத நியாயத்தினுடைய சுரூபம் இங்க பத்து குணம் அப்படின்னு சொன்னாக்க அங்கேயும் பத்து குணம் தான் அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாக்க அது பெரிய விரோதம் வருது. என்ன விரோதம், இதான் தத்துவ நியாயத்தினுடைய சுரூபம், இங்க என்ன பத்து குணமோ அதுதான் அங்க வரும் அப்படின்னா பகவான் எப்படிப்பட்டவன், நம்ம எவ்வளவோ சுலோகங்கள் பார்த்துட்டோம், சதானந்த குணசியாபி அனந்த குணங்கள் எந்தமானுக்கு இருக்கிறது, ஒன்னு ரெண்டு குணங்கள் இல்ல. பாஷியார் சொல்ற சுவாபாவிக அனவதி அஜய அசங்கே கல்யாண குணகணஹா அப்படிங்கிறார். சுவாபாவிகமானது அனவதிகம், அதிசயமானது சுவாபாவிக அனவதி அதிசய அசங்கேயம் எண்ணிக்கையற்றது, கல்யாண குணகணங்கள் ஒவ்வொரு குணத்தினுடைய சமூகங்கள் அவ்வளவு இருக்கு. அத்தனை கல்யாண குணத்தை நாம உபாசனம் பண்ணல, இப்ப அத்தனையும் அனுபவிச்சாதான பூர்ண அனுபவம், அத்தனையும் அனுபவிச்சாதான் பூர்ண அனுபவம். ஆனால் சத்ருதி நியாயம் என்ன சொல்லிட்டு, நீ எத்தனை எந்த குணத்தை இங்க நீ அனுபவிக்கிறது உபாசனம் பண்றையோ அந்த குணங்கள் தான் உனக்கு அங்க கிடைக்கும். அதனால சத்ருதி நியாயத்துக்கு சுரூபம் சொல்றது, யதாக்கிருத ரஸ்மின்லோகே புருஷோ பவதி சதா இசா பிரேத்திய பவதி அப்படிதான் இருக்கு. அப்படி சொன்னாக்கா இப்ப இங்க எவ்வளவு அனுபவங்களை உபாசிக்கிறவனோ அவ்வளவுதான் அங்க போய் அடைவான். அப்போ பூர்ண அனுபவம் வரலையே, பூர்ண அனுபவமே வரல. பூர்ண அனுபவம் இல்லாததுனால நீங்க என்ன சொல்றீங்க, வந்து சோஸ்மதே சர்வான் காமான் சஹா பிரம்மனாரி கஷ்டிதேபி அப்படின்னு சொல்றீங்க. சர்வான் காமான் காமியம் பிரதி காமாக கல்யாண குணமான பாஷை காலத்து இருக்கு, நம்மளால ஆசைப்படக்கூடாது. ஒரு உபாதி நீங்க என்ன ஆசை, அங்க பெருமாள்கிட்ட போனாக்க பிரசாதம் கொடுப்பாளா பார்ப்பான், விஜயவன் பெருவாளா சக்கரமன் பெருவாளா பார்க்க மாட்டோம். நமக்கு என்ன வேணும், அங்க போனா பெருமாள் திருவடி வார்த்தை இருந்து வல்லாண்டு பாடுவோம், பாஷகாரியோ பிரணம்ய புத்தாய புனப்புன பிரணம்ய இந்த மாதிரி பன்னாண்டு பாடுறது, பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறது, திவ்ய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது, இதுதானே எங்க சுரூபம். அதனால சொல்லிருக்காருங்க, அதனால சர்வான் காமான்னு. ஆனால் தத்துவ நியாயத்திலேயோ எத்தனை குணத்தினை உபாசிக்கிறியோ
அத்தனை ஒன்றுதான் கிடைக்கும்னு சொல்றது இல்லை. நீங்க சொல்லிட்டீங்க அப்போ இந்த குணாபுதன்மார பாகத்துல இந்த வித்தியில இத்தனை குணங்கள் தான் அப்படின்னு வியவஸ்தை பண்றதுக்கு தான் இந்த பாதம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படி சொன்னாக்கா அதுதானே ஏத்துக்கணும். அப்ப என்னாச்சு, நான் பத்து குணத்தான் உபாசிச்சேன்னா அங்க போனாக்கா அந்த பத்து குணம் தான் கிடைக்கும் எனக்கு, இந்த பத்து குணம் தான் கிடைக்கும். ஆனால் சூழ்நாடுமே வந்து ஏற்போ, அதனால அம்சமா நம்ம உபாசிக்கிறோம், அம்சமா தான் நமக்கு கிடைக்கும். அம்சமா நாம உபாசிக்கிறோம், அம்சமா தான் நமக்கு கிடைக்கும். பெருமாளுடைய இவ்வளவோ குணக்கடை நான் குணக்கடை அந்த வரும் வயோதி பொலினா அப்படின்னு வரும். பெருமாள் சமுத்திரத்துல சமுத்திரவாதனை குறித்து உட்கார்ந்து இது பண்ற, அவனை குறித்து வேண்ட தபஸ் மாதிரி ஒண்ணு பண்ற. அது அவன் சயனிச்சுட்டு இருக்கானோ, அது எப்படி சயனிச்சுட்டு இருக்கான்னா பிரதிசயன பூஷிதா. அங்க அது கருங்கடல், இது கருணையங்கடல். இந்த கருங்கடலும் கருணையங்கடலும் ஒன்னா சேர்ந்து சமமா இருக்கலாம். இவன் குணக்கடல், இவன் குணக்கடல், அவன் அதுவோ ரத்தனங்களா இருக்கக்கூடிய குணங்கள், நிறைய ரத்னங்கள் இருக்கிற கடல் அது. இங்க ரத்தன மாதிரி இருக்கிற குணக்கடலா என்ன இருக்கான். பிரதிசயன பூமிக்கா பூஷித்த, பூமிக்கா பூஷித்த பிரதிசயனம். இந்த பூமி இருக்கு, அதுக்கு அலங்காரமா இருக்கான் எம்பெருமான். அப்ப அது என்ன பாக்கியம் பண்ணா போதேவி, மோகி பிராட்டி என்ன பாக்கியம் பண்ணா சொல்லுங்க. பிராட்டி பெருமாளுடைய அக்ஷத்திரத்துல ஏறி உட்காண்டிருக்கா பெரிய பிராட்டி. ஆனா பூ பிராட்டியோ எப்பொழுதும் எம்பெருமானை தாங்கிறா. அவளுக்கு என்ன பாக்கியம் அது, இவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால இந்த மாதிரி ஒரு காலம் பூமிட பயோதிப்படினா நீதான் சமுத்திரம், இவன் சொல்றான் கம்மன். கருணையங்கடல் கருங்கடல் ஒக்கதையே கம்பன் சொல்லிச்ச. ஒரு கருணைக்கடலான எந்திரமானுக்கு எப்படி இருக்குங்க, கருங்கடல் தான் இவனுக்கு ஒப்புமையா இருக்கும். கருங்கடலுக்கு இவன் ஒப்புமை இல்லை, இவனுக்கு ஒப்புமை கருங்கடலா வரலாம் கடல். அதுவும் கடல்ன்றது நிறைய ஜலம் இருக்கிறதுனால அவ்வளவுதான். ஆனா இவனும் கருணையங்கடல் வேற வரலாறு இவன் அப்படின்னு அந்த மாதிரி அறிஞ்ச சொல்ற அப்படிப்பட்ட சமுத்திரம் பிரதிசிஷ்யே பயோடுகே அப்படின்னு விஷ்ணு ராமாயணம் அந்த மாதிரி இருக்கான். பகவான் அவனுடைய அனைத்து கல்யாண குணங்களையும் இங்க அனுபவிக்கல, உபாசிக்கல. இவன் உபாசிக்கிறதோ சில குணங்களை வண்டிதான், சில குணம் கூட வண்டி உபாசிக்கிறதுனால இவனுக்கு உபாசகனுக்கு எதை உபாசிக்கிறானோ அதான கிடைக்கும் இருக்கு. அதனால அம்சமா உபாசிச்சான், இவ்வளோ கல்யாண குணங்கள்ல ஒரு சில குணங்களை மட்டும் உபாசிக்கிறான் ஒரு வித்தியில. அப்போ அவனுக்கு கிடைக்கிறது அந்த குணங்கள் வேண்டிதானே கிடைக்கும், எல்லாமே கிடைக்காது, எல்லாமே கிடைக்காது. அதனால இதுக்கு வந்து பெரிய தோஷம் எடுத்தது. அப்போ பெருமாளை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விரோதம் ஆயிடுச்சது. அதனால எப்படி நீ சொல்லுவ. அப்போ மேல ஒரு கேள்வி கேட்கணும், அப்படி இல்லை இது வந்து பெருமாளுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம்னாக்கா ஏதாக்கிறதே பேசுறதுன்னா எந்த குணங்களை உபாசிக்கிறானோ அந்த குணங்கள் கண்டிப்பா அனுபவம், அதுல எதுவும் வராம போயிடாது. அவ்வளவுதான் தாத்பரியம். இதுக்கு அயோக விவச்சேதம் பேர். நீதி குணங்கள் எல்லாம் வராதுங்கிறதுல எந்த குணங்களை உபாசிக்கிறோமோ அந்த குணங்களை வந்து நிச்சயம் நமக்கு கிடைச்சிடும், மீதி குணங்களும் கிடைக்கும். இதுல ஏதாவது வராதுன்னு சந்தேகப்பட்டுறோம். இது அயோக இலட்சியம் சொல்லுவான். அனுயோக இலட்சியம்னாக்கா இதுதான் கிடைக்கும், வேற எதுவும் வராது அப்படின்னு அன்யோக இலட்சியம் பேர். அயோக இலட்சியம்னாக்கா இது நிச்சயம் கிடைச்சிடும், மீதி எல்லாம் கூட கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லல, அது கிடைக்கும் கிடைக்கலாம். ஆனால் நம்ம சித்தாந்தம் இது அயோக இலட்சியம் தான், அன்யோக இலட்சியம் கிடையாது. அதாவது இவன் எந்த குணங்களை உபாசிக்கிறானோ
அந்த குணங்களும் இவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உபாசிக்காத கல்யாண குணங்களும் இவனுக்கு கிடைக்கும். அதை சொல்றதுலதான் தாத்பரியம் அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு அப்படி சொல்றோம், அதனால இந்த தோஷம் வராது, அம்சம்தான் கிடைக்கும். ஏன்னா அம்சத்தை தான் உபாசிக்கும். கோடிக்கணக்கான குணங்கள்ல சில குணங்களை வந்து உபாசிக்கிறதுனால எந்த குணங்களை உபாசிக்கிறோமோ அம்சமாக அதுதான் கிடைக்கும் அப்படின்னுட்டு நாம சொன்னோம். அவன் சொல்றான், அதுக்கு நாம பதில் சொன்ன இப்படி அயோகம் இல்லை, அந்நியோகம் இல்லை, அந்த குணமும் கிடைக்கும், அந்த குணம் கண்டிப்பா கிடைச்சிடும், மீதி குணங்களும் கிடைக்கும். அது கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு இங்கே அதிகாரம் இல்லை. ஏன்னா அந்நியோக வச்சேதம் இல்லை, அயோகம் வச்சேதம் தான் இது அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு அவன் பதில் சொல்றான், அதுவும் தவறுதான், அதுவும் தவறுதான். என்ன தவறு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எந்தெந்த கல்யாண குணங்களை உபாசிக்கிறோமோ அது அத்தனையும் கிடைக்கும்னு சொல்றையே அதுவே தவறு. ஏன் அப்படின்னாக்கா, பெருமாள் ஜெயக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு நாம அவனை உபாசிக்கிறோம். அப்ப அவன் ஜெயக்காரணத்தை நம்ம பெருமாள், நம்ம ஜெயக்காரணத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி சர்வசக்தித்துவம் இருக்கு, அவன் சர்வசக்தி, அதுவும் நமக்கு வராது. மோட்ச பிரதம் பரவான பரமாத்மா சொல்றது அதுவும் நமக்கு வருவான். அந்த மாதிரி சர்வஸ்வாமித்வம், சர்வாதாரத்துவம், அனுமதிக குணத்துவம், இதெல்லாம் ஜீவனுக்கு வரவே வராது. இப்ப நீ அயோகம் சொல்ல முடியாது, எந்த குணங்களை இதெல்லாம் கூட பார்த்துக்கணும். காரணம் தேயா அப்படின்னு இருக்கு. இப்ப காரணத்தோன்ற காரணத்தோன்றது உபாசிக்க வேண்டிய குணம், மோட்சத்துவம், சர்வசக்தித்துவம், சர்வ ஆதாரத்துவம், இதெல்லாம் உபாசிக்க வேண்டிய குணங்கள். ஆனால் அந்த குணங்கள்லாம் நமக்கு வராது, அதை அனுபவிக்க முடியாது, அதை அனுபவிக்கவே முடியாது. சுவாமியும் சாட்சியம் சாட்சி, அரியனும் சாட்சியம் இருக்கேன், சுவாமி காலத்தையும் சாட்சியம்ன்றதுனால அரியனை ஏதோ சொல்றேன்றதுனால சுவாமி சுவாமி ஆக முடியும்னா அங்க எங்க நாம எங்க எங்கோ கூடியில் இருக்கும் ஒரு எங்கோ மேல இருக்கிறவன். அது நமக்கே எப்படி நம்ம இந்த லீலா விபூதியில் இருக்கக்கூடிய இதையே. ஆனால் அங்க பெருமாள் கட்டி நமக்கும் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பகவானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் நமக்கு திருக்குற வராது. அதே இந்த குணங்கள் சர்வகாரணத்துவம், அதே மாதிரி சர்வசக்தித்துவம், அனாதிய சிந்தே கல்யாணம், மோட்சப்பிரதத்தம், சுவாமித்துவம், சர்வாதாரத்துவம், இதெல்லாம் அவனுக்கே உரித்த குணங்கள். நம்ம சம்பிரதாயத்துல பெருமானும் தாயாரும் ரெண்டு பேரும் சமம் சொல்றோம், எல்லா விதத்திலையும் சமம் தான். ஆனாலும் கூட நம்ம என்ன சொல்றோம், இவரது பேர் பிரிச்சுட்டாலும் இவர் தண்டதரத்துல நீ எடுத்துக்கோ, நான் அனுகிரகிக்கிறதும் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா சுவாமி நீங்க சொல்லிட்டார், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அனுகிரகம் வந்து நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், அனுகிரகம் இருக்காவும் அனுகிரகம் தான் பண்ண தெரியுமா, அஜ்ஞாத நிகிரகம்னாக்க நிகிரகம் பண்ண தெரியாதுன்னு அர்த்தம். அப்படின்னா அவர் சபைக்க சொல்லிடுமே, நான் அப்படி அர்த்தம் இல்லை, பராமிதமா இருக்கிறீங்களா, அப்படிப்பட்ட ஒரு சொந்த போகும். ஏன்னா அவன் பிரிச்சுட்டாளாம், எல்லாம் உங்களுக்கு சுயமா இருந்தா கூட தண்டதர்த்தம் இந்த மாதிரி இதெல்லாம் அவனிச்சுட்டான். பிளாட்டியோ மென்மை, ஸ்திரீகளுக்கே இருக்கக்கூடிய மென்மை, அந்த மென்மை இருக்கு மார்த்தவன், அது பிளாட்டிக்கு நம்ம கிட்ட எல்லாம் தேவையை ஒன்று பண்ணிடுறது, வாசல்யத்தை அதிகத்துக்கு அதிகமாக ஒன்று பண்ணிடுறது, அதுதான் நம்மளை காப்பாற்று. அவோ அவோ கணக்கை இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எதுவுமே கிடைக்காது. அதனால அவோ அது மாதிரி திருச்சி நாம் சொல்றோம், அவளுக்குள்ளேயே அப்படி இருக்கு, பிரச்சனை இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சு அப்படி இருக்கிற நம்ம எல்லாரும் மத்தால் சம்சாரிகள் கர்மாசியார், நமக்கு என்ன தெரியும், ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், பிரிக்கலாம் இல்லை, அவனுக்கேன்னு சில குணங்கள், நமக்குன்றது சில குணங்கள், இப்படி இருக்கிறதுனால அவனுடைய குணங்கள் நமக்கு சிலதெல்லாம் வராது, அனுபவம் கூட வராது. அதை நாம சொன்னோம். அதனால நீ வந்து இப்போ ஜெயக்காரணத்துவம், சர்வசக்தித்துவம், சர்வாதாரத்துவம், மோட்ச பிரதத்துவம் இதெல்லாம்
அனுசந்தேக குணங்கள், உபாசி குணங்கள். ஆனா இத உபாசித்தா கூட அங்க போனா அது கிடைக்காது. அப்ப அதாவது ஏன்னா நீ எப்படி உபாசிக்கிறியோ அது வந்து கிடைச்சிடும், அது கிடைக்காம இருக்காதுன்னு நீ சொன்ன, நிச்சயம் அதுவும் கிடைக்கும். ஆனா இந்த நீதி குணங்கள் இருக்கு பாருங்கோ, அவைகளோட கிடைக்கும் சொன்னேன். இவன் உபாசி குணங்களே இதெல்லாம் வராது எனக்கு, அப்படி உபாசிக்காத குணம் எப்படி வரும்? அதனால அயோக நீ சொல்ல முடியாது. அதனால இங்க வந்து அநியோகம் தான் யதாக்கிரோகே போதி அதை பேச்சு போதி அப்படின்னு ஏதோ ஏதாவது தவையே போதி என்ன ஆச்சு, நம்ம எப்படி எப்படினா பாசிக்கணுமோ அப்படியே வருவான். தேவகாரம் தான் இருக்கு தவையே போதி. அந்தத்துல தேவகாரம் கூட அயோக வளர்ச்சியும் கிடையாது, அநியோக வளர்ச்சியும் தான். எதோ உபாசிக்கணுமோ அதுவும் கிடைக்காது, ஏதோ சில குணங்கள் கிடைக்கும், அம்சமா தான் கிடைக்கும், அனைத்து குணங்களும் கிடைக்கும் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அன்யோக வளர்ச்சியம் தான் இங்க மீன் குணங்கள்லாம் வராதுன்னு சொல்றது. அதனால பரிபூர்ண அனுபவம் இருக்குது அதுவே இல்லை. இல்ல உபாசனமே பரிபூர்ண அனுபவத்துக்குத்தான் காரணமாச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா பரமாத்மாவுடைய ஐஸ்வர்யம் தான் என்ன இருக்குது, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் தான், அவன் திவ்யாத்ம சுரூபம் தான், இந்த திருக்கல்யாணங்களே எல்லாம் அடங்கிடுறது. அந்த ஐஸ்வர்யம் அத்தனையும் அனந்தமா இருக்கு, முடியவே கிடையாது. திருமணம் சொல்ற நான் தோசியம் திவ்யாணம் சொல்றேன், என்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கு அதுக்கெல்லாம் முடியவே கிடையாது அப்படின்னு திருமணம் சொல்ற சூரியத்தை காமிச்சுக்கோ. அந்த மாதிரி அவனுக்கு நிரங்குஷமான அனவதிகமான எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்கு, அது அத்தனையும் யாரால இது பண்ண முடியும், பண்ண முடியாது. அதனால எப்படி உபாசனம் பண்ணாலும் அவனுக்கு முழுக்க வராது, பூர்ண அனுபவமும் வராது, பூர்ண அனுபவம் கிடையாது. அதனால எத்த உபாசனம் பண்ணமோ அதுல நம்மளால எதை அனுபவிக்க முடியுமோ அந்த குணங்கள் வேண்டிதான் நமக்கு வரும். அதனால அவனதாவர்த்தி திரும்ப வராமல் இருக்கிறது. அது மாதிரி அகர்மவிஷத்தம், அகர்மவிஷத்தம் கர்மவிஷத்தே கிடையாது, அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. தீயமங்கலம் இருக்கும், அது மாதிரி திருமாவளி எட்டு குணங்கள் சொன்னமே, ஏக ஆத்மா அபகர்மாத்மா உதிரவர்த்தி அப்படின்னு சொன்னது, அந்த மாதிரி இவனுக்கு ஏன் ஆத்மா அபகர்மாத்மா உதிரவர்த்தி இருக்கு, அது இல்லைன்னா இவனுக்கு வரும், அவ்வளவுதான் அது. மற்றபடி நீங்க வந்து சொன்ன மாதிரி எல்லா குணங்களும் வந்துடும் வராது. அதனால தத்துவ நியாயத்தைப்படி பார்க்கணும். அப்போ அனைத்து கல்யாண குணங்களையும் பூர்ண அனுபவத்தையும் இவனால அடையவே முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு சுவாமி சமாதானம் சொல்ற, இதுல வந்து நீ சொல்றதே தவறு. ஏன் அப்படின்னா நாம வந்து திருமாவளை அனுபவிச்சு போறோம், திருமாவளை நாம அனுபவிக்க போறோம் வாஸ்தவம்தான். அந்த திருமாவளை அனுபவிக்க போறது உபாசனத்துல சில குணங்கள் தான், ஒவ்வொரு உபாசனத்திலையும் சில குணங்களை தான் உபாசிக்கிறோம், எல்லா குணங்களையும் நம்ம உபாசிக்கிறது இல்லை. ஆனா இந்த உபாசனத்தினால்தான் எல்லா குணங்களும் கிடைக்கிறது. ஏன்னா பூர்ண உபாசனம்ன்றது யாராலையும் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது, ஒன்னாலையும் பண்ண முடியாது, என்னாலையும் பண்ண முடியாது. வேதமே என்ன பண்ணிடுத்தோ, எதோ வாசவன் அர்த்தம்ட்டு அப்பிராப்தியமன சாதக ஆனந்தம் பிரம்மன் சொல்லிட்டு போச்சு, வேதனை சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால அனாதிநிதனமான வேதத்தினாலேயே கண்டுபிடிக்க முடியாது, சாதாரண மனுஷன் எப்படி கண்டுபிடிப்பான், அவனால எப்படி உபாசிக்க முடியும், முடியவே முடியாது. அதை முதல்ல ஒத்துண்டு, அது ரெண்டு பேருக்கும் ஒத்துண்டு இருக்கும், உன நீயும் ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும். ஆனால் அதனாலேயே பணம் கூட அவ்வளவுதான் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா, நான் வந்து
சுவாமியுடைய சமாதானம் ஆச்சரியமாகுது. சூத்திரக்காரர் சொல்ற சமாதானம், சூத்திரக்காரர் சொல்ற சமாதானம் என்ன சமாதானம் அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிருக்கோம், தர்மிக்கிறாக பிரமாணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது, எல்லாத்துக்கும் முக்கியமானது. ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஒரு தர்மின்னா கடம், ஒரு கடம் இருக்கு, அந்த கடத்தை ஏதாவது பார்ப்போம், பிரத்யக்ஷத்தினால பார்க்கணும், கண்ணால பார்த்து கடமகம் பசியாமி கடமகம் ஜானாமி அப்படின்னு சொல்றேன். நான் கடத்தை பார்க்கிறேன், நான் கடத்தை தெரிந்து விடுகிறேன் அப்படின்னு லோகத்துல வச்சான் பிரயோகம் இருக்கு. இப்ப பாருங்கோ, பசியாமின்னு அர்த்தம் கண்ணால பார்க்கிறேன்னு அர்த்தம், ஸ்ரோமின்ன காதால் கேட்கிறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கு அனுகுணமான லோகத்துல ஒரு பிரத்யக்ஷம் இருக்கு. இதுலயும் கண்ணால பாக்குறேன், இது பிரத்யக்ஷம். இப்போ கடவுளுக்கு ஞானம் வருதுன்னு வச்சுக்கோங்கோ, அது கண்ணால பாக்குற பிரத்யக்ஷம். அது அப்படின்னா அர்த்தம், இந்த கடத்துக்கு பிரமாணம் தர்மிக்கிறாக பிரமாணம் இது பிரத்யக்ஷம். அதே மாதிரி பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கடம் பதம் இதுகள்னா இந்திரியத்தினால லௌகிகம், அது இந்திரியத்தினால தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பிரம்ம விஷயம், பிரபஞ்ச சிருஷ்டி விஷயம், மோட்ச விஷயம், உபாதன விஷயம், இந்த கல்யாண குணங்கள் விஷயம்னா பல விஷயம் வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும், வேற எந்த பிரமாணத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ண புகத்திரிகரணத்துல இரண்டாம் அத்தியாயம் முதல் பாகம் ஒன்பதாவது அதிகரணம் அங்கு சாய்க்கிச்ச கிருஷ்ண புகத்திரிகரணம் சொல்ற சுகே சப்த மூலத்துவாக அப்படிங்கிற சப்தைக சமதிகமியமான விஷயத்துல லோக திருஷ்டமான குறிப்புகள் தான் வரவே வராது. லோகத்துல பார்க்கறதுக்கு எதையும் பண்ண முடியாது. லோகத்துல இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு நம்ம பலம், நம்ம பல வஸ்திரம் வாங்குறோம், 100 ரூபாய்க்கும் குழந்தைக்கு கவனம் வாங்குறோம், 1000 ரூபாய்க்கும் கவனம் வாங்குறோம், 4000 ரூபாய்க்கும் கவனம் வாங்குறோம். நம்ம சக்தி, நம்ம எவ்வளவு பணம் போடுறோமோ அவ்வளவு கேட்ட மாதிரி வருது, அவ்வளவுதான். அவ்வளவு சக்தி விஷயம், அது சக்திக்கு சக்திக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இடத்துல பலன் கிடைக்காது, அது லோகத்துல. ஆனா இந்த வேத சம்பந்தமான விஷயத்துல அப்படி இல்லை. வேதம் சொல்லிக் கொடுத்து பரமம் சாமியம் உபயதி அப்படின்னு சொல்லிக் கொடுத்து, பரமம் சாமியம் உபயதி இவன் உபாசனம் பண்ணா, உபாசனம் பண்ணாக்க இவனுக்கு பரமசாமி ஆபத்து, பெருமாளுக்கோட சேர்ந்து சாமியம் வந்துருச்சு, அவனுக்கு அவன் என்னென்ன பண்ணுவானோ அதெல்லாம் பண்ணுவான். அவனுக்கு ஜெயக்காரணத்தை வருமா, மோட்ச பிரசத்தம் வருமா, சர்வசக்தித்துவம் வருமா, சர்வாதாரத்தை வருமானா, வராது. ஏன்னா பரமசாமி அது கிடையாது. ஏன்னா சூத்திரகாரர் சொல்லிட்ட போகமாஸ்திர சாமி நெடுஞ்சாச்ச, போகமாஸ்திர சாமி நெஞ்சம் அதுதான் என்று சொல்லிட்டு சர்வான் காமான் சகா பிரம்மணா விபஸ்திதேதி சோஸ்மே சகா அசுதை அவன் அனுபவிக்கிறான், அனைத்து கல்யாண குணங்களையும் பிரம்மத்தோட சேர்ந்து அனுபவிக்கிறான், போக்கியசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கியங்களான திருக்கல்யாண குணங்கள் இருக்க அதை அனுபவிக்கிறதான் ரெண்டு பேருக்கும் சாமியம். எல்லாத்தையும் பரமன் சாமியம் உபயோகிச்சுன்னா அதான். அதனால இந்த பரமசாமிய இதுன்றது இந்த வேத்காரணத்தம், மோட்சப்பிரதத்தம், சர்வசக்தித்வம், சர்வாதாரத்தம், அனந்திக அசிங்கிய கல்யாண குணம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கு சொல்ல போறோம் மிக வியாபார வர்க்கம் அப்படின்னு கடைசியே அதிகரணும் இந்த சாஸ்திரத்தை அங்க சொல்ல போறோம். ஜெகத் வியாபாரம் இவனுக்கு கிடையாது. ஏன்னா என்ன பரவாத்த பிரகரணத்துல தான் இருக்கிறது, அதனால இவனுக்கு அது வரவே வராதுன்னு அங்க சொல்லியாச்சு. சொல்றது அதன்படியாகத்தான் போகணும். ஏன்னா தண்ணிக்கிறார்கள் அந்த பிரமாணம் எப்படி சொல்றதோ அது அப்படியே ஏற்றுக்கணும். இதுதான் பூர்ணகாமம். பூர்ணகாமம் நமக்கு எல்லாம் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம், பெருமாளை நாம் அண்ணா அனுபவிக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம்.
அப்ப அது பண்ணணும்னாக்கா அதுக்கு உபாசனத்தை பண்ணு சாஸ்திரம் சொல்றது. மோக்ஷை பிரம்மா பாத்திருக்க அப்படின்றது. ஒருத்த மோக்ஷுவா இருக்கான் அவன் பிரம்மத்தை பாசிக்கட்டும் அப்படின்னு சொல்றது. அதை தான் பார்க்கணுங்க. அப்படி உபாசித்தாக்கா அவனுக்கு மோட்சம் நிச்சயம். மோட்சம் நிச்சயம்னாக்கா பூர்ண மோட்சம். அதனாலதான் பின்னாடி சொல்ல போறேன், பின்னாடி சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இதற்கோ அவசிஷ்ட படத்தின்னு சொல்ல போறேன். இந்த இந்த பாதத்திலேயே பிரம்மாவத்தியா விகல்பந்தான். ஒருத்தனை தகவலத்தை பிடிக்கும் அதை உபாசிக்கிட்டோம், இன்னொருத்தனை சாந்தியை வித்தியை பார்த்துக்கிட்டோம், எதை பண்ணாலும் விகல்பந்தான். அதாவது எந்த வித்தியை அனுப்பிச்சாலும் ஒரே பலன் தான். என்ன பலன்? நிரவதிகமான பிரம்ம அனுபவம், மோட்சம் அனுபவம். அது ஒன்றுதான், அது ஒன்றுதான் இந்த அனுபவத்தின் பேரு. இது அபிசித்தமான பலன். ஒருத்தருக்கு அன்னைக்கு சொன்ன பாருங்க பாதர் சுவாமி சொல்லுவேன், பெரிய பண்ணியாசகர், பெரிய பண்டிதர். அவர் சொல்லுவார் ஆஸ்தான சுவாமி அவர்களிடத்துல வந்து பராமரிச்சர் சுவாமி மூணு நாலு வருஷம் அடி அவர் சாப்பிட்டார். ஒருத்தர் ஆச்சாரமா இருக்கா, ஒருத்தர் ஆச்சாரமா இல்ல, மோட்சத்துல போனாக்கா ஆச்சாரம் இருந்தா ஃபர்ஸ்ட் ஷோ, ஆச்சாரம் இருந்தா லாஸ்ட் ஷோவான்னு கேட்பார். அந்த மாதிரி கேட்பார். அதாவது என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரே பலன் தான். அதனால பலன்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அதுதான் அங்க நான் சொல்றது. பிரஜா நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம், பிரஜாபதி வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கோம். அங்க போனா எல்லாருக்கும் ஒண்ணு ஆயுர்வேதிச்சிருப்பாங்க. ஏன் ஆத்மா அபேத ஆத்மா, ஆத்மா அந்த அந்த ஆத்மாவானவன் அபேத ஆத்மா, அசோகா சொல்றோம். எட்டு குணங்கள், அந்த எட்டு குணங்கள் பெருமாளுக்கு எப்படியோ அவன் நமக்கும் நினைவு ஒண்ணு. அவன் சுதந்திரன், சுவாதீனன், நம்ம பரதந்திராஜ் பராதீனன். அவன் அதீனமாக நமக்கு அதெல்லாம் அதனால இப்ப கிடையாது. முக்கிய விஷயம் இது சமன். அதனால தான் அது, அதனால கற்கல் நியாயம் இதுதான். அந்நியம் கிடையாது, அந்நியம் கிடையாது. ஏன்னா உபாசனத்துல உபாசகனுடைய ஜென்மாவை சம்சாரத்தை தந்துடும் இந்த உபாசனம். அதை நான் சொல்லல, உபனிஷம் சொல்றது. அதனால பந்த உச்சேதம், பந்தத்தையே அழிச்சு விடுறது. பந்தத்தை அழிக்கிறதுன்றது இந்த உபாசனத்துக்கு சுரூபமாக தான் அது. அதாவது நம்ம கர்மாவெல்லாம் போக்கரிச்சிடும். நம்ம கர்மாவெல்லாம் போக்கரிச்சிருதுனாக்க அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் இந்த இடத்துல பாக்கியமான விஷயம். அது எல்லாருக்கும் சமம். அதனால தான் நம்ம சரணாகியான பிரித்தாலும் நமக்கு வரும், மத்தியோகத்தனை பிரித்தாலும் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அதனால இவன் உபாசிப்பான், உபாசிக்கக்கூடிய குணங்களும் வரும். அதே மாதிரி உபாசிக்கப்பட்ட குணங்கள், அது மாதிரி உபாசிக்கப்படாத அனைத்து குணங்களும் இவனுக்கும் வந்துடும். இதுவும் வந்துடும். அது இதெல்லாம் மனுஷன் சொல்றது. அதனாலதான் இந்த குண அனுபவம் கூட ஜெக சிருஷ்டி நியமனம் அந்த பிரதேசம் அதே மாதிரி சரீரம் இதெல்லாம் நமக்கு வராது. காரணம் அது நீத விஷயம், வியவஸ்தித விஷயம், பிறவர்களுக்கு அதுதான். அப்ப சொல்லும் பாருங்கோ பெருமாளுக்கு தாயாருக்குமே கல்யாண குணங்கள் நீதமானது. அதில் கூட ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்கார். அவர் ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டுகிறார், இஷ்டப்பட்டுகிறார். எனக்கு இந்த குணங்கள்லாம் எனக்கு நான் வச்சுக்கிறேன், நீ அந்த குணங்கள்லாம் வச்சுக்கோன்னு ஓட்டு கொடுத்துட்டா. ஏன்னா அவனுக்கு பிடிக்கிற நண்பகரத்தும் அவனுக்கு பிடிக்கிறேன். அவன் கண்டலகத்தம் பிடிக்காதனால அதை நீ பார்த்துக்கோ, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அனுகிரகம் நானே, நிகரகம் வந்து நீ நிகரம் பண்ண பார்ப்ப, அந்த நான் அவனை அனுகிரகிச்சுக்கிறேன். அதனால அவனை உத்தீர்ணன் ஆயிடுவான். இது சிராட்சியனுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பம் வாழ்ந்து எல்லாம் போகணும், எல்லாம் அந்த சங்கல்பத்தில் போகணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கிரமம். அதனால நீ சொன்ன மாதிரி இங்க வந்து உபாசிக்கிற குணங்கள் ஒன்றி வரும், அதுலேயும் சிலதுதான் வரும், எல்லாம் வரலையும் ராது. அதனால பூர்ணானுபவம் தான் முக்கியம்.
சில சில குணங்கள்லாம் உபாசிக்கப்படும். கவிம் புராணம் அனுசாசிதானம் அப்படின்லாம் பகவத்கீதையில வருது, எட்டாத்தியாயத்துல வருது. அப்போ கவிம் புராணம் அனுசாசிதானம் எத்தனை வாக்கியங்கள், இதெல்லாம் திருமண கல்யாண குணங்கள், அதெல்லாம் நம்ம உபாசனம் பண்ணலாம். உபாசனம் பண்ணாக்க நமக்கு அதெல்லாம் வருமானம், இதெல்லாம் உபாசியமா இருந்தால் கூட நமக்கு பிராப்தியமா அனுசந்தானம் கிடையாது. நான் பெருமாள் வந்து அவன் சத்து சங்கல்பன், அவன் சர்வஜ்ஞன், நமக்கு அது வரும். அவன் ஜெகத்காரன் வந்து இது பண்ற அனுசந்தானம் பண்றேன், அது எனக்கு வராது. வரும்படியா நான் வந்து அனுசந்தானம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவனுக்கே உருத்தான குணம், நமக்கு உருத்தான குணம் இல்லாது. அவனுக்கே இருக்கக்கூடிய திருக்கல்யாணம், அவனுக்கே இருக்க திருக்கல்யாணம் சர்வாதாரம் அனன்யா தினத்தன், அனன்யா தாரணா இருக்கான், சர்வாதாரணா இருக்கான், இதெல்லாம் அவனுக்கே உள்ள திருக்கல்யாணம் குணங்கள். அது எனக்கு வரணும்னு நான் பார்த்து கேட்கக்கூடாது, அனுசந்தானம் பண்ணக்கூடாது. ஏன்னா சுடிகள் அவனுக்கு ஒன்றுதான் வரணும் சுருக்கப்பட்டு அந்த கிரமத்துல தானே நான் பார்க்கணும். அதனால இவனுக்கு இந்த பெருமாளுக்கு உரிய சில குணங்கள் வராது, அது எருஸ்திரங்கள். அதனால உபாசிக்கப்படும் குணங்கள் அதை எது எது நமக்கு வரணுமோ அவை அனைத்தும் வரும். உபாசிக்கப்படாத குணங்களும் எல்லாம் நமக்கு வந்துடும், எல்லாம் வந்துடும். ஏன்னா பிரம்மன் தான் நமக்கு பணம், பிரம்மன் தான் நமக்கு பணம். பிரம்மத்தை தவிர்த்து யாரும் பணம் இல்லை. அப்ப என்ன ஆகும், பிரம்மன் தான் பணம் சொல்லிட்டோம்னாக்கா பிரம்மத்தை சேர்ந்து அத்தனை நமக்கு பணம் வந்துடும். அதாவது நம்மளால அனுபவிக்க வேண்டியதெல்லாம் பெருமாளை திருக்கல்யாண குணங்கள், பெருமாளை திரியாத்திரி சுலபத்தை ஆனந்தமா அனுபவிக்கிறோம், பெருமாளை போய் நம்ம சேவிக்கிறோம், பங்கு நிறுத்துறோம், எல்லா ஊர்லயும் அழகா புறப்பாடா இருக்கு. ரங்கநாதனுடைய புறப்பாடும் போடுறா, வேற பேஸ்புக் எல்லாம் பார்க்கலாம் சேவிக்கிறேன். அவர் ஒரு கம்பெனி ராஜா, அங்க நீங்க போய் சேவிச்சா உங்களும் தெரிஞ்சிருக்கலாம். ரங்கநாதனுக்கு அவர் ராஜா ஒன்றியோ ராஜாவா போறதுனால ஒரு ராஜாவுக்கு என்ன என்ன உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணோம், அதெல்லாம் பண்ணணும். அவர் சொல்லுவான், ஸ்ரீரங்கராஜ பிரபோ அப்படின்னு சொல்லுவார். இந்த ராஜாவை எப்படி விமர்சிக்கணுமோ அப்படி எப்படி விமர்சித்தாவா, அந்த மாதிரி ஒரு கிரமம் அழகா இருக்கும். ரொம்ப இது அனுபவிக்கிற அதெல்லாம் நம்ம சேவிக்கணும். பெருமாள் சாத்தியம் இருக்கிற ஆதரவு நம்ம சாத்த முடியுமா? வேர்ஜன் சத்தியத்திர சொல்ற திருமணத்துக்குமே திருமணத்துக்கு நம்ம தான் திருமணம், பெருமாள் திருமணத்துக்குள்ளேயே பெருமாள் திரகம் தானே இருக்க, அதனால நம்மளும் திறமட்டுமா, நம்ம திறமட்டுக்கு வேணும்னு கேட்டாக்க சத்தியத்திரட்சியோட பரியாசம் பண்ணுற பேசிக்கணும். அப்படியானா பெருமாள் சந்திக்க இருக்க நீங்க போய் சந்திக்க வாங்கி வச்சுக்கோன்ற. பெருமாளுடைய தர்மங்கள் வேறு, நம்முடைய தர்மங்கள் வேறு. எது நம்மளால் அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்கணும். எது நம்மளால முடியாதோ, எது நமக்கு கிடையாதோ அது நமக்கு வராது. காஞ்சிபுரத்தை பத்தி சொல்லச்ச வரதை தட இளவு கையன்றி தன்யாகிட்டார். பெருமாளுடைய கவசங்கள்லாம் கலங்கி விட்டு சேவிக்கிறது எப்பேற்பட்டு வந்தாலும் சேவிக்க முடியாது. அர்த்தகால உண்டிதான் சேவிக்க முடியாது, அவளுக்கு உண்டிதான் உரிமை. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை உள்ள மாட்டார், போட்டோ எடுக்க மாட்டார். என்ன அவ மட்டும் அனுபவிக்க வேண்டிய திருநெல்வேலி மரகட்ட இளவு கையன்றி தன்மையாக மரகட்ட போட்டார மாற்று காரணமானும் இதுலயே இருக்கே அப்படி அங்க போனோம். அவனுடைய குணங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமான், அது முடியாது. அதனால இதுதான் ஆக இந்த உபாசித குணங்கள் என்ன, அவைகள்லாம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, அவைகள் கிடைச்சிடும். அதே மாதிரி மீதி குணங்கள்லாம் இருக்க அவைகளையும் கிடைச்சிடும். ஏன்னா பூர்ணானந்தம் பூர்ணமதக பூர்ணவதம் பூர்ணா பூர்ணவம்சே பூர்ணத்தை பூர்ணமாதாய பூர்ணமேதான் சிஷ்யரே. ஒரு பாத்திரத்தை பிரசாதம் இருக்கு, அதை எடுத்தோம்னாக்க எவ்வளவு எடுத்தமோ அவ்வளவு குறைஞ்சி போயிடும். ஆனால் எம்பெருமான் கிட்ட எவ்வளவோ ஆனந்தங்கள், அந்த ஆனந்தமான திருக்கல்யாண குணங்கள் அதை நமக்கு அனுப்பி அனுபவிச்சிருக்கலாம். முக்கோடி நீங்கள் சொல்லாரு, முக்கோடி நீங்கள் கேள்வி கேட்டார் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த விஷயத்துக்கு தான் சொல்லுங்க,
பெருமான் அங்க அனவதிகமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். மித்த சூரியனோட முத்தா எல்லாம் போயிட்டே இருக்கான். நம்ம ஆச்சாரியெல்லாம் இங்க இருந்துட்டு இருக்கான். அவன் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் அந்த முத்தா போன முத்தாரோட அனுபவிச்சான். அந்த சமயத்துல இந்த இவா இருக்கால இப்ப புதுசா ஒரு முத்தம் போறான். புதுசா ஒரு முத்தம் போனான்னாக்கா அந்த முத்தரோடு சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் பெருமான். அப்ப என்ன ஆகுது, அவன் நித்திய நிரவதிகமான ஆனந்தம் தானே சொல்றது. இப்ப இது இன்னைக்கு பிறந்து அனுபவிச்ச ஆனந்தம் வேற, இன்னொரு முத்தன் வரானோ இல்லையோ அவனோட சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தம் வேற ஆயிடுது. அப்போ தாரதமி வந்துட்டு முன்னாடி அனுபவிச்ச ஆனந்தம் வேற, இன்னைக்கு இந்த முத்தன் அனுபவிக்கிற ஆனந்தம் வேறன்னு அது என்ன சொன்னாங்க ஆனந்தம் அப்படின்னு அழிவீங்க கேட்டு அழிவீங்க எழுதினான்னு தேடும் விஷயம் என்னன்னா இந்த அந்த அனுபவம் எல்லா வரையும் அனுபவம் தான். ஆனந்தத்துல வேறுபாடு கிடையாது. என்ன பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவன் நம்ம மாத்திர ஏசி போட்டிருக்கோம். ஏசி போட்டிருக்க நம்ம நான் இப்ப நான் வந்து இருந்தேன் நான் வந்து தூங்க போறேன். ஏசி போட்டு என்கிட்ட ரெண்டு பேர் இருக்கும் தூங்க போறேன். நேற்று எங்க ஒன்னு மச்சினா வந்தேன், நான் வந்து சிவசம் வச்சுண்டு திருநாட்டெல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பி செங்கல் தொட்டு என் பொண்ணை பார்த்துட்டு அங்கே எங்க காஞ்சி வேணும் வந்து இவ்வளோ ஆயிடுச்சுண்டு அப்படி 11 மணிக்கு வந்தேன். இங்க வந்து படுத்துருந்தோம். அப்ப என்னாச்சு, ஒரே ஏசி தான், ஒரே ஏசி. அந்த ஏசியில நாங்க ரெண்டு பேர் வந்து படுத்துக்கலாம் அல்லது நானே இவோ என் பொங்கல் எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஏசி தான் காத்து கொடுக்கறது. அதுல என்னாச்சு, ஏசி ஒண்ணுதான் அனுபவிக்கிறவா ஒன்னா ஒருத்தர் இன்னும் ரெண்டு பேர் அப்படின்னா 3 பேர் அப்படின்னா 4 பேர். அப்ப ஏசியில தாழ்த்தணும்னா எல்லாம் ஒரே இது குளிர்ச்சி தான். அந்த மாதிரிதான் எந்தனவானுடைய திருக்கல்யான குணங்கள் ஒரே மாதிரி இருக்கு, ஆனந்தம் ஒரே மாதிரி இருக்கு. வந்தான்னாக்கா இந்த ஆனந்தத்தை அவனோடும் சேர்ந்து அனுபவிக்கிறான். அதனால புதுசா அவனுக்கு ஆனந்தம் இல்லை. இவன வந்துட்டான் ஏக சோதனை புரிஞ்சுக்க ஆனந்தம் நல்லா உட்கார சேர்ந்து தான் சாப்பிடணும். அப்பதான் திருப்தி தான் வந்து சாப்பிடக்கூடாது. அது கிடந்தது. அதனால இது என்ன எடுத்தீங்க, இந்த பூர்ண பலன் தான் இவனுக்கு கிடைக்கும். இந்த இங்க இத்தனோட அங்க இத்தனோட கிடையாது. அப்படி பார்த்தோம்னாக்கா மாத்துவாது மாதிரி ஆயிடும். மாத்துவாது என்ன பண்றான்னா அவசிஷ்ட பலம் இல்லை விசிஷ்ட பலம்ன்றான். விசிஷ்ட பலத்தை நமக்கு கிடையாது, அவசிஷ்ட பலன் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன். இதுல பார்த்துக்கோங்க, அத்வைதிகள் நிர்குணமான பிரம்மம், ஒண்ணுமே இல்லாத பிரம்மம். ஒண்ணுமே இல்லாத பிரம்மத்துல அனுபவிக்கிறதே ஒண்ணும் இல்லையே, நம்ம பிரம்மமே மாறிடுறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதனால இங்க ஒண்ணும் கிடையாது, அங்க ஒண்ணும் கிடையாது அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்றாரு. அது அவசிஷ்ட பலம், ஒரே பலம். மாத்வாதி என்ன சொன்னா அப்படி இல்லை, அந்தந்த தபஸ் அந்தந்த பக்தி அதுக்கு பக்தி காரணம் இருக்கலாம் இல்லையா. அதை வச்சு பார்த்தோம்னாக்கா அவ்வளவு வாழ்க்கை வேறு வேறு வரலாம். ஆனா அனந்த காரணம் இருக்குன்னு அவளுடைய பட்சம் பாஷகாரோ எல்லாம் இருக்கு. எல்லா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் தான், பூர்ண அனுபவம் தான். இதுதான் சிவன் உபாய விபாகாதிகாரம் ஞாபகம் அங்க சொல்றேன்னு நினைக்கிறேன். உபாசித்த குணா அறிவா அதிகாரி பாகம் ஞாபகம் இல்லை. உபாசித்த குணா அறிவியா பிராப்தா அபகிஷ்டியா தல சாசக்கிராசியா நாகாரந்தரவஜனம் அப்படிங்கிறார். சந்தோஷம் தேசியம் பெரிய பெரிய ஸ்லோகம்லாம் தீரமா இருக்கிறார். ஆனால் முக்கியமான விஷயங்களை சொல்லச்ச சின்ன சின்ன ஸ்லோகம் அனுஷ்ட ஸ்லோகம். அந்த சின்ன சின்ன காரிகைகள்னால அதற்காக பயிற்சி காரணம் அது சொன்னாதான் லகுவா லுக்கு பண்ணிட்டு அதில் நல்லா அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். திரும்ப சொல்லியிருக்கேன், ஏன் அவன் பெரிய பெரிய ஸ்லோகம் எழுதக்கூடாதா? ஏன் குட்டி குட்டி ஸ்லோகம் எழுதினான் கீதையில? என்ன சின்ன சின்ன ஸ்லோகங்கள் அப்பதான் நமக்கு நம்ம அர்த்தம் புரியும்.
நல்லா நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியும். ஆனால் நமக்கு என்ன வர முடியும், அதுக்கோசரம் ரயில் தான் பகவான அனுகிரகிச்சான் அந்த மாதிரி ரயில் தான். அதனால சுவாமி அவர்கள் தான் பண்ணுவார் எல்லா சந்தங்களையும், நியாய சித்தாந்தம், கத்துக்கீட்டை, அமாரி, இந்த இது விஷயம், விசாரம், இதெல்லாம் சேர்த்தா தெரியும். குட்டி குட்டி ஸ்லோகத்தினால சாய்த்தார் முக்கியமான விஷயத்தை சிந்திக்க குட்டி குட்டி ஸ்லோகம் பண்ணினால அவர் சொல்றார் உபாசித குணாதேயா பிராப்தாவதி அவர்கிரியா சாதத்திலும் நீதி குணங்கள்லாம் திரடக்கூடாது. எந்த குணத்தை உபாதனா கண்டிப்பாக கிடைச்சிடும். நாகாராந்திர வந்தம் நீதி குணங்கள்லாம் இருக்கிறதுனா அவருடைய ஆகாரங்கள் குண ஆகாரங்கள் சுரபங்கரமான நாட்டிலே இருக்க அவைகள்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் உண்டு. அதனால அயோக இலக்கியத்தை படம் தான் இது, அனயோக இலக்கிய படம்ன்றது கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால் சொல்றார். அதனால எனக்கு இந்த திருக்கல்யாண குணங்கள் ஒவ்வொரு வித்தியிலையும் நிகட்டங்களா இருக்கு. அந்தந்த வித்தியக்கு இவ்வளவு மாறாது. அந்தந்த குணங்களை நம்ம உபாசித்தாலும் அந்த குணங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உபாசிக்கப்படாத குணங்களும் தானா வந்து ஒரு வித்தியம் அதுலாம் ஆசையா திருமாவளி திருக்கல்யாண குணம்லாம் அதெல்லாம் திருமாவளிக்கு ஆசையா பிரம்மா தலைவன் தான் தன் பர்க்காவுக்கோ அதிதிக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ எல்லாம் தன் குழந்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுவா. எல்லாம் தன் குழந்தைகள் சாப்பிடுவாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து இன்னொரு குழந்தைகள் வந்து தாரதமியம் பார்க்க மாட்டார். அந்த மாதிரி எம்பெருமான் நம்மளால முடியாது. அதனால சில குணங்களை அவ உபாசிக்கிறார். அந்த குணங்கள்லாம் அவ அது கிடைச்சிருக்கு. ஆனால் நீதி குணங்களையும் அனுபவிக்கட்டுமே. நீதி குணங்களை அனுபவிச்சா தான் தனக்கு சந்தோஷம் ஆகுறானா அள்ளி அள்ளி கொடுக்குறான். குணங்கள்லாம் நீங்களாம் வந்து இருக்கிறான். அதுக்கோசம் தான் அவனால ஆசைப்படலாம். அப்படி ஆசைப்படுறதுனால எல்லாம் சேர்ந்து இது கொட்டது. இந்த சுவாரஸ்யம் இந்த இதில் இருக்கச்ச திருமாவளவர் ஒரு அரை மணி நேரம் சேர்ப்போம் அது சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அங்கே போயிட்டால் சலிப்பே வராது. எத்தனை வாடி சலித்தாலும் எவ்வளவு உணவு வைத்தாலும் ஆனந்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட நிர்ஜயமான ஆனந்தம் அது. அதுல இவ்வளவு குறைக்கவே கூடாது. கொள்ளக்குறைவிடன் வேண்டிக்கெல்லாம் பெரும் கோயில் அப்படின்ற நம்ம ஆழ்வார். அதனால ஏற்கனவே சொல்லப்படுறா அப்படிப்பட்ட பகவான நாம உபாசிக்கணும். அந்த மாதிரி உபாசிச்சாக்க பத்து குணங்களை ஒன்று வச்சு இந்த உபாசித்தாலும் சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து திருக்கல்யாண குணங்களும் நமக்கு வந்துடும். அப்படி வந்துருச்சோம்னாக்க நமக்கு என்ன குறவு? நமக்கு குறவே கிடையாது. பரம ஆனந்தமான அனுபூதி கிடைக்கிறது. இதுபோதானே யோகிகள்லாம் கஷ்டப்படுறார். இதுதான் பகவான் கஷ்டப்பட்டு இருக்கான். இவன்னா எப்படியாவது பண்ணிட்டு எங்கிட்ட வந்துட மாட்டாடா அப்படின்னு இருக்கானே. அதனால இதுதான் தக்குவ நியாயத்துடைய ரூபம். அதனால இந்த பாதத்துல இந்த மாதிரி திருக்கல் ஞான குணங்கள்னா இவ்வளவு அளவு திருச்சி கொடுத்தா கூட தோஷம் அண்ணன் எல்லாம் பூர்ணமான அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாமி கிடைக்கிற பாடங்கள் நித்தீமானந்தநாடிந்தமனிருபதிகானந்தம்மத்முனோபே வித்யாபேதே விவஜ்ய பிரணிகிரிஹயதி பிராப்திரம்யம் பிராப்திரப்யம் சதஸ்யாத் நைவம் தைரேவ தர்மைஹி கலிதரசஹிதைஹி பூர்ணகாமஸ்ய பூர்ணம் பிராப்யம் ப்ரஹ்மைவ நான்யத் கிமபி பலமதஃ சத்கிருதஞ்ஞாயசித்திஹி. எல்லையற்ற என்னது எல்லையற்றதா இருக்கு ஆனந்தம். அந்த எல்லையற்ற ஆனந்த நாடிந்தமம் நாடிந்தமம்னாக்கா ஏதுக்கெல்லாம் இருக்கிறது. ஆனந்தத்துக்கெல்லாம் ஏதுவா இருக்கக்கூடியது. ஆனந்தத்துக்குலாம் ஏது என்னன்னாக்கா நிருபாதிகமான நிருபதிகம் உபதி இல்லை. நமக்கெல்லாம் குணம் வரும், சிலவங்க கோபம் வரும், தய மாத்தி மாத்தி நமக்கு தான் வரும். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. நிருபதிகமான
ஒரு முப்பது ஏக்கர் ஏதோ ஒரு காரணத்தை வரல, அவனுக்கு எப்பொழுதுமே அனந்த கல்யாண குணங்கள் சேர்ந்து இருக்கு அவனுக்கு. அதான் நிருபதிகமான அனந்த சம்பத் உணவே. அவன் சம்பத்னா ஐஸ்வர்யம், அவனா முக்தேஸ்வரியம் சொல்லியிருக்கான். சீத இத்தனால் அனுபவிக்கப்படக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்கு, அது எது? எந்தனவனுடைய திருக்கல்யாண குணங்கள். அந்த திருக்கல்யாண குணங்களை நாம எப்பொழுதுமே அனுபவிச்சு போறோம் மோக்ஷ வயசுல. அந்த குண அவுகுணம் யோகம் நக சமுதிரத்துக்கு பேரு. குணத்தினுடைய யோகம் சமுதாயம் யோகம் அந்த மாதிரி ஒவ்வொருக்கு அப்படி இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். அதுல வித்யா தேதையை விவரிக்க ஒவ்வொரு வித்தியை அவைகளோட பேதம்லாம் சொல்லி இது சாந்தியில் வித்தியை தேவையான வித்தியெல்லாம் திருச்சி வித்யா பேதங்களை வச்சுட்டு விபஜனம் விவாகம் பண்ணுறோம். விவாகம் பண்ணி இந்த வித்தியில இத்தனை கல்யாண குணங்கள், இன்னொரு வித்தியில இவ்வளவு கல்யாண குணங்கள். இந்த மாதிரியாக அனந்தமான சம்பத்து அதை திருப்பி திருப்பி பண்ணிட்டா பண்ணு பிரணிதி. பிரணிதினாக்க உபாசனம் பண்றோம். பிரணிதி உபாசனம் ஒருத்தன் பண்றான், அப்படி உபாசனம் பண்ணான்னாக்கா அவனுக்கு எது எதி எது பிரணிதி. இந்த பிரம்ம இந்த சமுதாயத்துல இந்த சம்சாரத்துல நம்ம கணக்கில் மாதிரி பிரம்ம வித்தியைகளை திருச்சி திருச்சி இத்தனை கல்யாணம் வேணும் இத்தனை கல்யாணம் வேணும் உபாசனம் பண்ணினான்னாக்கா எதி பண்ணினாக்கா பிராப்தி அடையாளம் கூட அம்சபஸ்யா அவ்வளோ அம்சம் தான் கிடைக்கும். ஏன்னா அம்சமாக தான் பண்ணு அம்சமா பண்ணதுனால நமக்கு அம்சம் தான் கிடைக்கும். தற்கொலை ஞானமே நீ சொல்லிருக்க எப்படி ஒரு பார்த்து இல்லையோ அதுதான் கிடைக்கலாம். அப்போ இந்த பத்து குணம் தான் இந்த பத்து குணம் தான் வரும். அதில் நீ அயோக வைக்கிறதுக்கு நான் சொல்றேன் அநியோக வைக்கிறது நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அயோக வைக்கிறது சொன்னால் கூட அது வராது இல்லையா. என்ன சொன்ன பாருங்க வந்து சர்வாதாரத்துவம் சர்வ சுற்றுத்துவம் ஜெகத்தாவணத்துவம் மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கு. அனவதிக அன்பை அசங்கிய கல்யாண குணமாக இருக்கணும்னா இருக்கு மோட்சத்தில் இருக்கும் பதில் சமைக்கணும் அதெல்லாம் கூட நம்ம உபாசிக்கணும் அதெல்லாம் நமக்கு வராது. அது சுவாமியே சமைச்சிருக்கார். அது எனக்கு கீதாபாஷ சந்திரிகையில எல்லா குணங்களையும் உபாசிக்கலாம் ஆனால் எது நமக்கு பிராப்தியம்னு இருக்கு அதை ஒன்றுதான் பிராப்தியமாக நம்ம சொல்றோம். இப்போ இந்த நாளாவின்னு சொல்ல போறேன் சத்தியத்தை ஞானத்தை அனந்தத்தை ஆனந்தத்தை அதெல்லாம் சொல்லணும். இப்போ அனந்தத்துவம்லாம் சொல்லிருக்கோம். அனந்தம்னாக்க எந்த ஒரு பரிச்சேதம் அளவற்றவன் அர்த்தம். தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ அளவற்றவனவன் அளவற்றவனவன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். சொல்ல போறது உணர்ச்சி உழைச்சு அதை நம்ம பண்ணணும். நம்ம அப்படியாவது பண்ணிக்கலாம் ஆக முடியாது அப்படின்னா அவன் கேட்கலாம். அதனால சில குணங்கள் வேண்டியதான் கிடைக்கும். அனைத்து குணங்களும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால நீ வந்து இந்த மாதிரி உபாதனத்தை பிரித்து பிரித்து இத்தனை இத்தனை குணம்னு சொன்னால் இந்த தோஷம் வந்துடும். பூர்ண அனுபவம் வராது, பூர்ண மோட்சம் கிடையாது. அப்ப இந்திய கூட அனுபவிச்சு போயிடலாங்க அப்படின்னு அவனுக்கு தோணும். அப்படின்னா நைவம் அது தவறுது. என்ன தைரேவ தந்தை எந்த எந்த குணங்களை நம்மளால அடைய முடியுமோ அந்த குணங்களோடு சேர்ந்து சகிதர சைதை உபாசிக்கப்படாத குணங்கள். உபாசிக்கப்பட்ட குணங்கள்ல நமக்கு எது கிடைக்குமோ அது கழிதர சகிதை. உபாசிக்கப்படாத குணங்கள் அவைகளோட சேர்ந்தவர்களாக பூர்ணகாமஸ்ய பூர்ணம் பூர்ணகாமஸ்யம். நம்ம ஆசைப்படுறது என்னது இதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கவே அங்க போனாலாவது முழுக்க முழுக்க பிரம்மானுபவம் கிடைக்காதா அப்படிதான் நம்ம ஆசைப்படுறோம். இங்க எப்படி அனுபவிக்கணுமோ ஆதமா அதை காட்டிலும் உகந்ததாக ஒரு கஷ்டமும் இல்லாம பூர்ணமான பிரம்மானுபவம் போகணும் அதுதான் நமக்கு ஆசை. பூர்ணகாமஸ்யம் பூர்ணம் பிரம்மையோ பிராப்தியம் பூர்ணமான பிரம்மம் தான் இந்த பிராப்தியம். நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல இச்சனை உண்டு இவ்வளவுதான் அவ்வளவுதான் அம்சுர பிராப்தி
அதை நான் கிடையாது சிவத்தின் ஆன்மீகம் பணம் வேற ஒண்ணு நீ சொல்ற மாதிரி பணம் கிடையாது என்ன பணம் பூர்ணமான பிரம்மாண்டம் தான் பணம் பிரமாண்டத்துல நமக்கு எது எது அனுபவிக்கிறதுக்கு தகுந்தோ அந்த குணங்களை நமக்கு வந்துடும் பணம் வேற பணம் ஒன்றும் கிடையாது பரமாத்மாவை பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய பணம் ஒன்றுதான் அங்கே சாப்பிடும் என்ன ஆசைப்படுறது அதுக்குதானே என்ன ஏன்னா ஆரம்பத்திலே சொல்றோம் அதாவது கர்ம விஜயான கர்ம விஜயானம் ஆரம்பிக்கும் கர்ம விஜயானம் என்ன அர்த்தம் லோகத்துல கர்மா வச்சுட்டாக்க அல்பமான பணம் தான் கிடைக்கும் அனித்தியமான பணம் தான் கிடைக்கும் அது எனக்கு பிடிக்கலையே எனக்கு அல்ப பணம் இல்லை அனந்த பணம் எனக்கு அந்த மாதிரி ஸ்திரமான பணம் எனக்கு வேணும் அனந்த ஸ்திர பலப்பணம் அறிஞராய் அனந்தர பாவனும் கிடையாது அந்த காரணத்தினாலேயே இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா மோட்சத்தை அடையத்தை இங்க எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிக்கணும் அதெல்லாம் இல்லாம அங்க போய் தெய்வமா அனுபவிக்கணும் அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மானுபூதி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு உள்ள பிரிவிக்கிறோம் அப்படி பிரவர்த்திச்சு நாம அனுபவிக்க வேண்டிய பலன் போய் அம்சம்தான் அப்படின்னாக்கா அப்ப கர்மங்களோட அவ்வளவுதான் அதுவும் அவ்வளவுதான் பத்து குணத்தை வந்து அனுபவிக்கணும் பிடிக்குமா எல்லாத்தையும் அனுபவிக்கணுமே எல்லாத்தையும் அனுபவிக்கணுமே அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது அதனால பலம் அக தத்துவ நியாயம் தத்துவ நியாயம் தத்துவ நியாயம் என்ன நம்ம எத்தனை உபாசிக்கிறோமோ அந்த குணங்களும் வரும் உபாசிக்காத குணங்களும் சேர்ந்து வந்துடும் அநேகம் தற்கொலை நியாய விசாரம் மட்டும் சின்னாண்டவன் எனக்கு பெருமை எங்க பெரியவா எங்க தாத்தா அவருடைய தாத்தா அந்த மகான் பெரியவர் அந்த கிரந்தத்தை நம்ம விஷ்ணுமூர்த்தன் பெரியாண்டவன் அந்த புத்தகத்தையே பிரசுத்தாச்சு அவன் வந்து முதலாளம் பண்ணி பிரயோகம் பண்ணியாச்சு அது இதுவாகும் எனது மணிப்புராளம் மட்டும் ஞாபகம் இவ்வாட்டி ஏதோ பார்த்துருக்கேன் அதனால அவங்க வித்தியாச்சு சின்னாண்டவன் அதனால இந்த புத்தகத்தை ஆண்டவன் அப்படிப்பட்ட ஒரு சொந்த புத்தகம் அதனால தத்துவ ஞானத்தினுடைய சுரூபம் சிவந்திரத்தை சொல்லிவிட்டேன் இங்கேயும் சுவாமி தேசிகன் அதையவே இந்த கேள்வி கேட்டு இந்த மாதிரி சமாதானம் சொல்லிட்டேன் ஆக இதுதான் சேஷம் வித்தியைகள் அனைத்துக்கும் பூர்ண பலன் தான் ஆனால் நம்மளால அனைத்து திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்க முடியாது அதனால உபாசகால அனுகிரகிக்கிறதுக்கோசம் எந்திரமானுடைய ஆஜ்யா ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள்னால் உபாசனத்தை என்ன பண்றதுன்னா அழகா சுருக்கி நமக்கு கொடுக்கறது சுருக்கி கொடுக்கறது பரிகாரம் பண்ணுவா சுந்தரகாண்டத்தில் வரும் எதிராக யுத்தகாண்டத்தில் இப்போ சஞ்சீவனி பருவத்தை சொல்லுவா அப்படின்னு நேரம் உடனே அனுமான் அங்கே கிளம்பி போயிட்டார் போனா இந்த சஞ்சீவனி ஓடதுகள் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணித்தான் ஓடதுகள்லாம் பிரகாசிக்குமா ஆனா அனுமானை பார்த்துட்டு எல்லாம் பிரகாசிச்சு குறைச்சிட்டு இருப்பான் அதனால எது சஞ்சீவனி தெரியலையா போன வந்து அனுமானுக்கு அழக்கா அப்படியா அந்த சமுதத்தை பருவத்தையே தெரியுமான்னு சஞ்சீவனி பருவத்தை தெரியுமான்னு இது பழைய விஷயம் சொன்னேன் ஏன்னா நம்ம ஸ்ரீரங்கத்துல பிரதட்சிணம் பண்ணி வருவோம் பிரதட்சிணம் பண்ணிட்டு மேல பிரணவாக்கார விமானம் கொஞ்சம் அந்த விமானத்தை சேவிப்போம் சேவிச்சுட்டோ நேரம் வந்தா இந்த யானை பொம்மை ரெண்டு இருக்கும் அந்த இடத்துல கண்ணன் சன்னதி ஒன்று இருக்கு அந்த கண்ணன் சன்னதியை இந்த அடுத்த வாட்டி யார் போனாலும் சேவிடும் அந்த ஒரு சேவத்துல ஒரு அனுமதி இருக்கு சின்ன அனுமார் கண்ணன் சன்னதி அது அனுமதி சேவத்துல ஒரு சிற்பம் அந்த சிற்பத்துல சமுதிரமே வருது சஞ்சீவனி பர்வதம் பாருங்க அந்த பர்வதத்தை அந்த மாதிரி தூக்கினாரு நம்ம பார்க்கறதுனா எப்படி தூக்கினது கையில் அழக்கா தூக்கினா மாதிரி இருக்கும் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த சித்திரங்கள்லாம் வரைகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அதை என்ன வரணும் தெரியும் வந்து தன்னுடைய வாணாவை கட்டி தூக்கினாரு அதை எனக்கு சொன்ன எனக்கு சுத்தம் நான் வந்து சேர்த்து இருக்கேன்
நீங்க போனா பிள்ளைக்கு பாருங்கோ சொன்னதை விட்டு பார்த்தா தெரியாது. அதுல எனக்கு கடல் சாப்பிட்டான் சொல்லுவா கண்ணன் சோதிக்கா கண்ணன் சோதிச்சுட்டு வருவா வந்தவன கண்ணன் சொல்லிருக்கும். அந்த கண்ணன் சொன்னதுக்கு உள்ள பார்த்தா சோத்துல இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த கதை வழியா பார்த்தா தெரியும். அந்த வாழ் எட்டு மணிட்டார் சந்தேகம் அளவுக்கு எட்டு மணிட்டார் அது எது வாழ்க்கைன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பெரிய சமுத்திரம் எந்திரமானது இருக்கு ஞானங்கள் அத்தை கொண்டு வந்து நீ எல்லாத்தையும் பண்ண உபாதனும் அப்படிமா. அதனால இந்த உபனிஷத்துனா அழகா நமக்கோசரம் சங்கரைக்கு சுருக்கி அழகா கொடுத்துருக்கு. அத உபாதனம் பண்ணாலே போதும். அப்படி அரண்ய பிரயோஜனமாக எந்திரமானே விஷயத்திலேயே மனசை செலுத்தி அழகா நீங்க உபாசனம் பண்ணாக்கா யோகத்தை பண்ணாக்கா நமக்கு எல்லாம் வந்துடும். பூர்ணமான பிரம்மாணமான பக்கம் வந்துடும். அதனால இந்த குணோபசம்மார பாதத்துல வித்யா பேதாபதினா ஒரு ஸ்லோகம் வந்து இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறேன். இந்த ஸ்லோகம் பாருங்க. ஸ்ரீமானந்தநாடிந்தமணிருபஞ்சானந்தசம்பந்துணோகே வித்யாபேதேன்விதத்யா பிரணிபிரஹயதி ப்ராப்திரக்யம்சசஸ்யாத் மயம் ஐரேவதர்மைஹி ததிதரசஹிதைஹி பூர்ணகாமஸ்ய பூர்ணம் ப்ராப்யம் ப்ரஹ்மைரநான்யதே கிமபி பலமதஹ சத்வகம்யாய கவிதாச்சிகிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.